ஹாய் ஆல். உங்களுடைய சீமந்தம் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஜஸ்ட் வீட்டில் நார்மல் யூஸ்க்கோ இந்த அழகான பேங்கிள் பிளேட் கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ இதை எய்தர் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, இல்லைனா இதை வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை எப்படி ஃபில்லாக பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்துருக்குறோம். அது கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷீட் நான் எடுத்துருக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் நம்ம ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிடுறோம். ஸோ அதனால ஈவனாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் நல்லா அதில் ஃபுல்லாக தேய்ச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ளூ கலர்ட் ஷீட்ஸ் எடுத்து நம்ம அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எந்த பல்ஜஸ் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பேப்பரை நல்லா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும். இப்போது அலாங் த வித் ரெண்டு சைடும் நான் முதல்ல கவர் பண்ணிடுறேன். ஆல் அரவுண்ட் த பாக்ஸும் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து நான் கவர் பண்ணலை, கீழே இருக்க பேஸ் கவர் பண்ணியிருக்கேன், பட் மேலே நான் கவர் பண்ணலை. ஸோ அது ஏன்றது உங்களுக்கு அப்புறமா தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டவல்ஸ் ஆர் உடன் டவல்ஸ்ன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போது அதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ நான் அதை ரெண்டாக வெட்டி 15 சென்டிமீட்டருக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அந்த எஜஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிட்டால் தான் அது ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும், இல்லைனா அது கீற ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் இங்கே பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ்க்கு அதுதான் ரொம்ப பெட்டர். ஸோ இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த ரெட் கலர் சாட்டன் ரிப்பன் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த சாட்டன் ரிப்பனை ஃபுல்லாக இந்த டபுளில் நான் சுற்ற போகிறேன். இந்த சாட்டன் ரிப்பனை இந்த மாதிரி க்ராஸாக சுற்ற ஆரம்பிச்சிருங்க. க்ளூ கம் எப்போதுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சுக்கு நீங்கள் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி 4 பில்லர்ஸையும் நான் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த பில்லர்ஸை இன்னும் டெக்கரேட்டிவாக ஆக்கிறதுக்கு நம்ம இன்னும் லேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ கலரில் லேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ரெக்டாங்குலர் பாக்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்ல, இந்த பேங்கிள் பிளேட், அது வந்து நான் ப்ளூ கலர் ஷேட் தான் எடுத்துருக்கிறேன் அந்த ஷீட்டு. ஸோ அதுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இந்த லேஸையும் நான் எடுத்துருக்கிறேன் ப்ளூ கலராக. நீங்கள் எந்த ஷீட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லேஸ்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேஸ் வந்து டாப் மட்டும் நல்லா ஃபுல்லாக சுற்றிடுங்க ஒரு லைன். அதுக்கப்புறம் நம்ம க்ராஸாகவே ஃபுல்லாகவே சுற்றிக்கலாம். இந்த பில்லர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்குள்ளே நம்ம 4 சைட்லேயும் வச்சுருவோம். ஸோ கீழே இருக்கிற பாட்டம் போர்ஷன் வந்து நம்ம ரொம்ப நல்லா தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம டாப் போர்ஷனில் இந்த லேஸ் நல்லா கவர் பண்ணிவிட்டு பாட்டமில் நம்ம லைட்டாக வச்சுட்டா கூட ஓகே தான். இப்போது இந்த 4 பீசஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 4 கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த க்ளூ கம்மை நல்லா அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோட எண்டில் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டிக் எடுத்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ 4 சைடும் நம்ம அழகாக இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ நம்ம என் பில்லர்ஸ் ரெடி. இதிலிருந்து நம்ம ஹரிசான்டல் டைஸ் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இந்த உடன் ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப காமனாக கிடைக்குது ஷாப்ஸில் தான். ஸோ இந்த ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறனால நான் வந்து 2 ஸ்டிக் எடுத்து ஒன்றா டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அலாங் த வித் நமக்கு 2 சைடும் தேவைனால நான் 2 இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதுலேயும் நான் ஃபுல்லாக க்ளூ கம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணி இந்த சாட்டன் ரிப்பனை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த ஸ்டிக்ஸில். அண்ட் அதே மாதிரி நம்ம லேஸையும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம வைக்க போகிறோம்.
அங்கே யூஸ் பண்ண அதே லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணால் அப் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம்னா மேபி கோல்டன் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹரிசான்டல் டைஸ்க்கு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இந்த லேஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கை. அது ரொம்ப டெக்கரேட்டிவாக ஆக்கிட்டோம். அதே மாதிரி ரெண்டு இதில் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து இது ரெண்டுத்தையும் டை பண்ண போகிறேன். ஸோ சேம் கலரில் நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர். இப்போது நம்ம டாப் போர்ஷன் ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற டெக்கரேஷன் நம்ம லேட்டர் ஆன் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாட்டம் போர்ஷனை ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து அப்படியே பேஸில் அப்படியே ரெஸ்ட் ஆகாமல் நம்ம ஒரு எலிவேட்டட் போர்ஷன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ரெண்டு பாக்ஸஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸை வந்து நான் நல்லா சாட்டன் ரிபனில் வச்சு ஃபுல்லாக நான் சுற்றிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சு கவர் பண்ணிடுறேன். இது வந்து இன்னர் போர்ஷனில் தான் வரும். ஸோ இதோடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாக்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கீழே வைக்கிறது மட்டும்தான். ஸோ இது வெளியில் எங்கேயுமே பெருசாக தெரியாது. இந்த க்ளூ கம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை தான் நம்ம அதில் வைக்க போகிறோம். இந்த பாக்ஸோடைய சென்டர் லைனில் நீங்கள் ரெண்டுத்தையும் வைக்கணும். ஓரளவுக்கு நீங்கள் இந்த பாக்ஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா ஓகே தான். இப்போது இது ரெண்டுத்தையுமே ஒட்டியாச்சு அண்ட் பாக்ஸ் நல்லாவே பேலன்ஸ் ஆகுது. இப்போது இந்த பாக்ஸை நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அகெயின் அந்த ப்ளூ லேஸ் தான் யூஸ் பண்ணி டாப் போர்ஷனை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறேன் இந்த க்ளூ கம் யூஸ் பண்ணி. அதே மாதிரி நான் பாட்டம் போர்ஷனுக்கு வந்து கோல்டன் கலர் லேஸ் நல்லா திக்கான லேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து வீல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கார்ட்போர்டில் 9 சென்டிமீட்டர் டயா மாதிரி எடுத்துக்கிறோம். டாப் போர்ஷனுக்கு நான் ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பாட்டம் போர்ஷனுக்கு வந்து நார்மல் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டி வச்சிடலாம். டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்டுக்கு 9 சென்டிமீட்டர் டயாவும் அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சென்டிமீட்டர் ஸோ 11 சென்டிமீட்டர் டயாவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த க்ளூ ஃபுல்லாக இதில் தடவிட்டு நம்ம இந்த பேப்பரை ஃபஸ்ட்டு நல்லா ஒட்டிட போகிறோம். இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் குட்டி குட்டியாக வெட்டினா தான் நம்மளால் அதை மடக்கி அழகாக இந்த சர்க்கிள் ஷேப் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ அகேன் நல்லா க்ளூ தடவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா மடக்கி ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஷேப்பை எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு நமக்கு தேவையானது ஃபோம் ஷீட் ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 9 சென்டிமீட்டர் டயா ஃபோம் ஷீட் எடுத்து நம்ம நல்லா வச்சிட போகிறோம். இப்போது இந்த வீல் சுற்றி அதே ப்ளூ லேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை சுற்றி வைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி 4 வீல்ஸ்க்குமே இந்த ப்ளூ லேஸை ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்போது ரெண்டு சைட்லேயுமே நம்ம ரெண்டு ரெண்டு வீல்ஸை நம்ம க்ளூ கம் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது நீங்கள் வந்து டெக்கரேட்டிவாக என்ன வேணாலும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்டோன் ஒர்க்ஸாக இருக்கட்டும் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த பேங்கிள் கார்ட் அதில் வந்து நீங்கள் மோர் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்து டிஸ்டிங்விஷ்டாக வைங்க. இப்போது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் எடுத்துருக்குறேன். ஸோ அது வீலோடைய சென்டரில் நான் வைக்க போகிறேன். ஸோ 4 வீல்ஸ்க்குமே இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலேருந்து சாமந்தி எல்லாம் தொங்க விட்டுருக்கோம். ஸோ இது வந்து மோர் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். அண்ட் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த உடன் டவலை நல்லா சாட்டன் ரிபன் அண்ட் லேஸில் நல்லா கவர் பண்ணி அங்கேயும் நம்ம வச்சுருக்குறோம் ஒரு மூணு இது. இந்த பேங்கிள் பிளேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா எங்ககிட்டையும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை அமுக்குங்க.